ராஜ்கிரண் கிட்ட அலுவலக உதவியாளரா இருந்து அவரோட என் ராசாவின் மனசிலே படத்துல அறிமுகமாகி தன்னோட காமெடியாலையும் தனித்துவமான வசன உச்சரிப்பு மற்றும் உடல் மொழியாலையும் புகழ்பெற்றவர் வடிவேலு. இம்சை அரசன் 23 புலிகேசி, இந்திரலோகத்தில் நான் அழகப்பன், எலி உள்ளிட்ட படங்களில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. சங்கர் தயாரிப்பில் சிம்புதேவன் இயக்கத்தில் அவர் இம்சை அரசன் 23 புலிகேசி படத்தோட 2 பாகத்திலையும் நடிச்சிட்டு இருந்தார். இந்த படப்பிடிப்பின் போது இயக்குனர் சிம்புதேவனுக்கும் வடிவேலுவுக்கும் இடையில ஏற்பட்ட மோதல் காரணமாக படம் பாதியிலேயே நின்றுச்சு. இது தொடர்பாக தயாரிப்பாளர் சங்கர் கொடுத்த புகாரின் பேரில் தயாரிப்பாளர் சங்கம் வடிவேலுவுக்கு படங்களில் நடிக்க ரெட் கார்டை போட்டாங்க. இதனால் வடிவேலு கடந்த 2 எந்த படத்துலேயுமே நடிக்கலை. இந்த நிலையில் அவர் வெப்சீரீஸில் நடிக்க ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. இதற்காக முன்னணி ஓடிடி தள நிறுவனம் ஒன்றுடன் பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருக்கு. வடிவேலுக்கு பெரிய சம்பளம் தர அந்த நிறுவனம் ஒப்புக்கொண்டிருக்காங்க. வடிவேலுக்கு காமெடி வசனம் எழுதும் ஒருவர் இயக்க இருப்பதாக சொல்லப்படுது. முழுக்க முழுக்க காமெடி தொடராக இது உருவாக இருக்கு. இதற்கான முறையான அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது. ஜோதிகா நடிக்க சூர்யா தயாரிச்சிருக்க பொன்மகள் வந்தால் படம் கடும் எதிர்ப்பையும் மீறி ஆன்லைனில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ஆன்லைனில் ரிலீஸ் ஆவதற்கு கொரோனா மட்டும்தான் காரணமா அப்படின்னு ஜோதிகாவிடம் கேட்டபோது அவங்க 20 கழித்தும் என் படங்கள் பேசப்படணும், அதை மனசில் வச்சு தான் படங்களை நான் தேர்வு செஞ்சிட்ருக்கேன், கண்டிப்பாக கொரோனாவால் மட்டுமே ஆன்லைனில் வெளியாகுது, படம் தியேட்டரில் வெளியாகுவது தான் கொண்டாட்டமாக இருக்கும், கதையம்சம் கொண்ட படங்களுக்கு ஆன்லைன் நல்ல தளமாக இருக்கும், குறிப்பாக பெண்களை மையப்படுத்திய படங்களுக்கு தியேட்டரில் கூட்டம் குறைவு தான் அப்படின்னு ஜோதிகா சொல்லியிருக்காங்க. தமிழ் நடிகர்களில் ஒரு சிலர் மட்டும்தான் வேறு மொழிகள்லேயும் நடிப்பாங்க. விஜயகாந்த், விஜய் 2 தமிழை தவிர வேறு மொழிகளில் நடித்ததே கிடையாது. தமிழில் முன்னணி நடிகராக இருக்கிற விஜய் சேதுபதி தெலுங்கில் சைரா நரசிம்மரெட்டி படத்தில் கௌரவ தோற்றத்தில் நடித்ததுக்கு அப்புறம் உப்பனா அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காரு. அடுத்து அல்லு அர்ஜுன் நடிக்க 5 உருவாக இருக்க புஷ்பா படத்தில் வில்லனாக நடிக்க அவரை கேட்டதாகவும் ஆனால் தமிழில் வில்லனாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் சேதுபதி மறுத்ததாகவும் செய்திகள் வெளிவந்துச்சு. இதற்கிடையில் கமல்ஹாசன் இயக்கி நடிக்க இருக்க தலைவன் இருக்கிறான் படத்தில் விஜய் சேதுபதி தான் வில்லன் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை பற்றி கேள்விப்பட்ட டோலிவுட்டு அல்லு அர்ஜுன் படத்தில் நடிக்க மறுத்துட்டு கமல்ஹாசன் படத்தில் மட்டும் நடிக்க சம்மதிக்கிறாரே அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்களாம். சாட்சி இயக்கத்தில் பிருத்விராஜ், பிஜு மேனன் மற்றும் பலர் நடித்து மலையாளத்தில் வெளிவந்த ஐயப்பனும் கோசியும் படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அதனால் ரீமேக் செய்ய தமிழ் தெலுங்கில் நல்ல விலைக்கு வாங்கியிருக்காங்க. தற்போது ஹிந்தியில் ரீமேக் செய்கிறதுக்கும் நல்ல விலைக்கு வாங்கப்பட்டுள்ளதாம். பிரபல நடிகரான ஜான் ஆபிரகாம் இந்த படத்தோட ஹிந்தி ரீமேக் உரிமையை வாங்கியிருக்காரு. தமிழ் தெலுங்கில் இந்த படத்தோட ரீமேக்கில் யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் முடிவாகலை. அதுக்காக பலரையும் யோசித்து வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் ஹிந்திலையும் வாங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக ஜான் ஆபிரகாம் ஒரு கதாபாத்திரத்தில் நடிப்பார்னே நம்பலாம். துல்கர் சல்மான் இந்த ஆண்டில் தமிழ் மலையாளம் அப்படின்னு 2 தலா ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டாரு. அதே போல் தற்போது அவர் மலையாளத்தில் நடிச்சிட்ருக்க குரூப் படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் வெற்றிக்கு உத்தரவாதம்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் சில மாதத்துக்கு முன்னாடி தமிழில் வெளியான கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தோட தெலுங்கு வெளியீட்டிற்காக ஹைதராபாத் போன துல்கர் சல்மான் விரைவிலேயே தெலுங்கில் ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாகவும் அறிவிச்சிருந்தார். அந்த படத்தை இயக்குனர் ஹனு ராகவபுடி தான் இயக்க இருக்காராம். தற்போது படத்தோட ஸ்கிரிப்ட் வேலைகளை முடிச்சிட்ட ஹனு ராகவபுடி நடிகர்கள் தேர்வு பற்றி விவாதித்து வருகிறாராம். அந்த வகையில் துல்கருக்கு ஜோடியாக நடிக்க பூஜா ஹெக்டேவை அணுகியுள்ளதாக சொல்லப்படுது. பூஜா ஹெக்டே தற்போது மகேஷ் பாபு, அல்லு அர்ஜுன் அப்படின்னு முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடிச்சிட்ருக்காங்க. அப்படின்னாலும் துல்கருக்கும் மகாநடி மற்றும் அவரோட தமிழ் மொழிமாற்று படங்கள் மூலம் ஒரு மார்க்கெட் வேல்யூ உருவாகி இருக்கிறதால அவருக்கு ஜோடியாக நடிப்பதற்கு பூஜாவை அணுகியிருக்காங்களாம்.
மம்முட்டி நடிப்பில் கடந்த 2017 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன படம் மாஸ்டர் பீஸ். போலீஸ் அதிகாரியாக மம்முட்டி நடிச்சிருந்த இந்த படத்தில் வரலட்சுமி சரத்குமாரும் இன்னொரு அதிரடி போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருந்தாங்க. மலையாளத்தில் ஆவரேஜ் ஹிட்டான இந்த படம் தமிழில் சாணக்கியன் அப்படின்னு, தெலுங்கில் ஏக்தா பாஸ்னு மொழிமாற்றம் செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த நிலையில் இந்த படம் தற்போது ரஷ்ய மொழியில் டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட இருக்குது. அந்த வகையில் மலையாள திரையுலகில் இருந்து முன்தன் முதலாக ரஷ்ய மொழியில் டப்பிங் செய்யப்படுற படம் அப்படிங்கிற பெருமையை மாஸ்டர் பீஸ் படம் பெற்றிருக்கு. கொரோனா தாக்கம் ஆரம்பமாவதற்கு முன்பே தொடங்கப்பட்ட இந்த ரஷ்ய மொழிக்கான டப்பிங் பணிகள் கடந்த 50 நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்துச்சு. தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் துவங்குவதற்கு விதிகள் தளர்த்தப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் வேலைகள் மீண்டும் துவங்க போகிறாங்களாம். அரசியல்வாதிகளுக்கும் சினிமா பிரபலங்களுக்கும் நம்ம பற்றி யாராவது அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதை இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் சரியாக பயன்படுத்தி கொண்ட சினிமா பிரபலம் கௌதம் மேனன். ஒரு சிலர் நிவாரண உதவிகளை கொடுத்து தங்களை பற்றி செய்தி வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு கள்ளக்காதல் குறும்படத்தை கொடுத்து தன்னை பற்றி பல சினிமா ரசிகர்களையும் சமூக வலைதளங்கள்லையும் பேச வச்சிட்டாரு கௌதம் மேனன். அவர் இயக்கி வரும் துருவ நட்சத்திரம் சில ஆண்டுகளாக அப்படியே கடப்பில் கிடக்குது. ஆனால் அடுத்து 3 2 பாக கதைகளை எழுதிட்டதாகவும் சமீபத்திய பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காரு. வேட்டையாடு விளையாடு, எண்ணெய் அறிந்தால், விண்ணை தாண்டி வருவாயா ஆகிய படங்களுக்கு 2 பாக கதை ரெடியாக இருக்கான். காக்க காக்க படத்தோட 2 பாகத்தை தான் சொல்லும்போது பண்ணலாம் அப்படின்னு கௌதம் மேனன் கிட்ட சூர்யா சொல்லியிருக்காராம். ஆக அடுத்து 4 2 பாக கதைகளை இயக்க கௌதம் மேனனால் முடியும். கமல், அஜித், சூர்யா, சிம்பு இவங்களில் யார் முதல்ல ஓகே சொல்ல போகிறாங்க? கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட திரைத்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் கோடிக்கணக்கில் அள்ளி அள்ளி கொடுத்து உதவி செஞ்சிட்ருக்காரு ராகவா லாரன்ஸ். கடைசியில் அவர் வளர்க்குற சிறுவர்களையே கொரோனா தாக்கியிருக்கு. ராகவா லாரன்ஸின் அறக்கட்டளையில் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்காக இயங்கும் ஆதரவற்றோர் இல்லம் ஒன்று சென்னை அசோக் நகரில் இயங்கி வருது. இந்த இல்லத்தில் 30க்கும் மேற்பட்டவர்கள் தங்கியிருக்காங்க. இந்த இல்லம் அமைஞ்சிருக்க தெருவில் 2 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதும் தெருவில் இருக்க அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செஞ்சாங்க. இதில் இல்லத்தில் இருந்த 30 பேரில் 20 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. உடனடியாக அவங்க லயோலா கல்லூரியில் இருக்க தற்காலிக முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. பாதிப்பு அதிகம் உள்ளவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். குறைவாக உள்ளவர்கள் மாநகராட்சி முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இல்லத்தில் சமையல் பணி செய்து வந்த பெண்ணின் மூலம் இவங்களுக்கு கொரோனா பரவி இருப்பது தெரிய வந்திருக்கு. தொடர் முயற்சிகளின் காரணமாக வெற்றிப்படிகளில் ஏறி நிற்பவர் நடிகர் அருண் விஜய். தமிழ் சினிமாவில் தற்போது அவருக்குன்னு தனி மார்க்கெட்டையே உருவாக்கியிருக்கார். அக்னி சிறகுகள், சினம், பாஸ்கர், அறிவழகன் இயக்கிற படம் அப்படின்னு வருஷ கட்டி நடிச்சிட்ருக்காரு. அடுத்ததாக மிஸ்கின் இயக்கத்திலையும் நடிக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் அருண் விஜய் தனது ட்விட்டர் பக்கத்தில் உலகமே நியாயமற்றதாக மாறும்போதும் உன்னால் தொடர்ந்து வாழ முடியும் என காட்டு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் அவரது வாழ்க்கையை தான் இப்படி குறிப்பிட்டிருப்பதா நினச்சி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாளத்தில் தொடர் தோல்விகளால் நடிகர் பகத் பாசிலோட மார்க்கெட் துவண்டு கிடந்த சமயத்தில் அவருக்கு திருப்பு முனையாக அமைஞ்ச படம் மகேஷின்டே பிரதிகாரம். இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்ததன் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானவங்க தான் அபர்ணா பாலமுரளி. தற்போது தமிழில் சூரரை போற்று படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிக்கும் அளவுக்கு முன்னணி நடிகையாக மாறியிருக்காங்க. இந்த நிலையில் தனது முதல் ஹீரோவான பகத் பாசிலுடன் தங்கம் அப்படிங்கிற படத்தில் மீண்டும் இணைந்து நடிக்க இருக்காங்க அபர்ணா பாலமுரளி. மகேஷின்டே பிரதிகாரம் படத்தோட கதாசிரியரான ஷியாம் புஷ்கரன் அடுத்ததாக பகத் பாசில் நடித்த தொண்டி முதலும், த்ரிக்ஸாட்சியமும் மற்றும் கும்பலாங்கி நைட்ஸ் அப்படிங்கிற ஹிட் படங்களுக்கு கதை எழுதினார். இப்போ தங்கம் படத்துக்கும் அவர் தான் கதை எழுதியிருக்காரு.
மேலும் பகத் பாசில் மகேசின்டே பிரதிகாரம் இயக்குனர் திலீப் பொத்தன் ஆகியோருடன் இணைந்து இந்த படத்தை தயாரிக்கவும் செய்கிறாரு. கிரைம் த்ரில்லர் கதையாக உருவாகும் இந்த படத்தை சாகித் அராஃபத் டைரக்ட் பண்ணுறாரு. கொரோனா ஊரடங்கில் ஓடிடி தளங்களுக்கு திடீர்னு ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. டிவியில் பார்த்த படங்களையே பார்த்து பார்த்து போர் அடிச்சு போன மக்கள் அவங்க பார்க்காத படங்களை ஓடிடி தளங்களில் பார்க்க ஆரம்பித்தாங்க. திடீர்னு சந்தாதாரர்களோட எண்ணிக்கையும் இந்த தளங்களுக்கு உயர்ந்துருச்சு. அந்த உச்சத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக தியேட்டர்களில் வெளியாகாத புது படங்களை வெளியிட திட்டமிட்டு அப்படி வாங்கி 7 படங்களை அடுத்தடுத்து வெளியிட போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை ஒரே நாளில் வெளியிட்டாங்க அமேசான் பிரைம் தளம். தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் 7 படங்களை வாங்கியிருக்காங்க. ஆனால் தெலுங்கில் நேரடியாக உருவான ஒரு படத்தை கூட அவங்களால் வாங்க முடியலை. அனுஷ்கா நடிச்சிருக்க நிசப்தம் படத்தை அமேசான் வெளியிட போவதா தகவல்கள் வெளியானது. இருந்தாலும் அது இன்னும் உறுதி செய்யப்படலை. தெலுங்கு திரையுலகினர் ஓடிடி தளங்களில் நேரடியாக படங்களை வெளியிட கடும் எதிர்ப்பு காட்டுவதாக தெரியுது. 29 ஜோதிகா நடிச்சிருக்க பொன்மகள் வந்தால் படம் தான் 7 படங்களில் முதன் முதலாக நேரடியாக வெளியாகும் படம். அதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்க நிலையில் நிசப்தம் பத்தின அறிவிப்பு வெளியாகும்னு தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. நடிகரும் இசையமைப்பாளருமான பிரேம்ஜி அமரன் அண்ணன் வெங்கட் பிரபு இயக்கும் மாநாடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இவர் அளித்த பேட்டியில் வீட்டில் எனக்கு திருமணமே வேண்டான்னு சொல்லிட்டேன். வாழ்க்கையில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்பட்றேன். எதுக்கு கல்யாணம் குழந்தையெல்லாம்? தனியாக இருப்பதே மகிழ்ச்சி தான். பிறருக்காக வாழ விரும்பலை, எனக்காக வாழ ஆசைப்பட்றேன். திருமணம் பண்ண சொல்லி வீட்டில் எவ்வளவோ சொன்னாங்க, ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். கடவுள் இருக்காரு, அவர் என்னை பார்த்துக்குவார் அப்படின்னு பிரேம்ஜி கல்யாணமே வேணான்ட்டு சுற்றிட்டு திரிகிறாரு. பாலிவுட் நடிகை அனுஷ்கா சர்மா இந்திய கிரிக்கெட் கேப்டன் விராட் கோலியோட மனைவி. அவங்க தற்போது வெப்தொடர்களை தயாரிச்சிட்ருக்காங்க. சமீபத்தில் அவங்க தயாரித்த பாதல் லோக் அப்படிங்கிற வெப்தொடர் இணையத்தில் வெளியாயிருச்சு. இந்த தொடரில் அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட இன மக்களை அவதூறாக சித்தரிச்சிருப்பதா அந்த இன மக்களின் பிரதிநிதிகள் தயாரிப்பாளர் அனுஷ்கா சர்மா மீது மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. அந்த அமைப்பின் இளைஞர் பிரிவினர் விளக்கம் கேட்டு அனுஷ்காவுக்கு வக்கீல் நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க. காட்சிகளை நீக்கணும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்டுட்டு தொடரை நிறுத்தணும் அப்படின்னு அவங்க கோரிக்கையும் வச்சுருக்காங்க.